பச்சை தமிழ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் சிவகுமார். நாம் இன்றைக்கி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதை என்னென்னு பார்ப்போமா? மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மேற்கு வங்கத்தில் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா, மம்தா பானர்ஜி, அவங்களுக்கு திடீர்னு பிரதமராகணும் ஆசை வந்துட்டு. ஆமாம், அது எல்லாருக்கும் வர்றது இயற்கை தானே. திமுக வெற்றி பெறுவதற்கு தேர்தல் வியூகம் அமைக்க கொண்டு வரப்பட்ட பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ மம்தாவுக்கு வேலை செய்வதாக சொல்கிறாங்க. ஏனென்றால் அவர் கொடுத்த ஐடியா தான் மம்தா திடீரென டெல்லிக்கு போனது, போய் பிரதமர் மோடியை சந்தித்தது, காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தது, சோனியாவையும் ராகுலையும் சந்திக்க வைத்த பிரசாந்த் கிஷோர் அவர்தான் மோடியையும் சந்திக்க வைத்து இந்தியா முழுவதும் மம்தாவை பற்றி பேச வைத்து விட்டார். அவருடைய இந்த முதல் திட்டமே ஹாட்ரிக் வெற்றியை தேடித்தந்தது தான் சொல்லணும். இன்னும் போக போக என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது கூச்சல் குழப்பம் விளைவிப்பது, சபையிலிருந்து வெளிநடப்பு செய்வதெல்லாம் அதிமுகவின் நடைமுறையிலே என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ வரப்போகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய கலாட்டா கச்சேரி நடக்கப் போவதாக தகவல் வருது. அதாவது அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சட்டசபையை தெறிக்க விடப் போவதாக காது வழியாக நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது என்ன புது வியூகமாக இருக்குதுன்னு பார்த்தா, டெல்லியிலிருந்து இந்த உத்தரவு வந்திருப்பதாக தெரிகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நல்ல முறையில் நடக்குமா இல்லை சட்டசபையில் அனல் தெரிக்குமா என்று பொறுத்திருந்து நாமும் பார்ப்போம். அதோட இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 24 இடத்தையும், காங்கிரஸ் 8 இடங்களையும், சிபிஐஎம் 2 இடமும், சிபிஐ 2 இடத்தையும், விடுதலை சிறுத்தை 1 இடத்தையும் பிடித்து மிகப்பெரிய பலத்தை அவங்க காட்டியிருக்கிறாங்க. திமுக வெற்றி பெற்ற 24 எம்பிக்களுமே மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பதாக கேள்வி. ஏன் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தா, இந்த எம்பிக்களை எந்த மாவட்ட செயலாளரும் யாரும் கண்டுகொள்வதே இல்லையாம், மதிப்பது கூட இல்லையாம். அதுக்கும் ஒரு காரணத்தை அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசானது ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் ஆண்டுதோறும் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவாங்களாம். அந்த நிதியை வைத்து எம்பிக்கள் தங்கள் தொகுதி வளர்ச்சிக்கு செலவு செய்வாங்க. ஆனால் இந்த முறை மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னா, கொரோனா தொற்றை காரணங்காட்டி அந்த 5 கோடி ரூபாயை நிறுத்திவிட்டது. இதனால் லோக்கலில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஏமாற்றம். அதனால் எம்பிக்களை எந்த மாவட்ட செயலாளருமே மதிக்கவில்லையாம். யாருக்கிட்ட, எங்கள் கிட்டையா என்று மத்திய அரசு தன் பவரை காட்டியிருக்கு. இப்போ அதிமுக பற்றி ஒரு செய்தியை சொல்கிறேன். அதிமுக தலைவர்கள் 2 பேரும் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்தாங்க இல்லையா. ஆமாம், அப்போ இதுக்கு என்னென்னு கேட்குறீங்களா? அவசரப்படாதீங்க மக்களே, போனவங்க சும்மா கையை வீசிட்டு போகலை, 3 கடிதத்தை எடுத்துகிட்டு போய் பிரதமரிடம் கொடுத்துருக்காங்க. இதில் ஓபிஎஸ் 1 கடிதத்தை அவர் சார்பாக கொடுத்துருக்காரு. ஆனால் எடப்பாடி அண்ணன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் 2 கடிதத்தை பிரதமரிடம் கொடுத்துருக்குறாங்க. பிரதமர் மோடியும் கடிதத்தை வாங்கி படித்து பார்த்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விசேஷம் என்னவென்னா, இவங்க இருவருடன் சென்றாங்களே டெல்லிக்கு போகும்போது, இவங்க கூட இவங்க 2 பேர் கூடையும் அதிமுகவிலிருந்து மனோஜ் பாண்டியன், தலவாய் சுந்தரம், வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் முதல்வர் கூட எடப்பாடி கூட போனாங்க. அது போனவங்களுக்கே இந்த கடிதத்துடைய விவகாரம் எதுவுமே தெரியாதாம். இருவரும் இப்படி ஒரு கடிதத்தை பிரதமரிடம் கொடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு துளி கூட தெரியாதாம். பார்த்துக்கோங்க, இரு தலைவர்களுமே ரகசியத்தை பரம ரகசியமாக வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதாங்க இன்றைக்கி செய்தி. மீதி நாளைக்கு இன்னும் இதோட சிறப்பான செய்திகளோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.